கொட்டாத நேரத்தில் வெயிலான வெயில் கொளுத்தும். அப்போ அந்த வேருக்கு தெரியும், இன்னும் ஆழமாக போய் தேடு, இன்னும் ஆழமாக போய் தேடு, எங்கேயோ ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும். வேர் பாஞ்சு 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 தேட ஆரம்பிக்கும். வறுமை வந்து தாக்க தாக்க தாக்க, இன்னும் எங்கே போய் எனக்கு அறிவு கிடைக்கும், இன்னும் எங்கே போய் பார்க்க தோணும். பெரும் காற்றா சூறாவளி அடிக்குமா, இந்த ஆழ ஆழமா போன வேர் என்ன பண்ணும் தெரியுமா, மண்ணுக்குள்ளே போய் விரல் மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கும். எத்தனை தடவை காத்தடிச்சாலும் பணிஞ்சு பணிஞ்சு படுத்து படுத்து எழுந்திருக்குமே தவிர வேரோட பிச்சுக்கிட்டு போகாது. இது அத்தனையும் நல்ல ஒரு கிளைமேட் நம்ம சொல்கிறோமே, பியூட்டிஃபுல் கிளைமேட் கண்டிப்பாக இறையக்க கொடுத்ததே கிடையாது. ஹாஸ்டைல் கிளைமேட், முழுக்க முழுக்க ஒன்றை சோதிக்கிறதுக்காக, நெருப்பில் தூவினா முளைப்பையான்னு பார்க்கறதுக்காக. மலையாளத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நெருப்பில் தூவி முளைச்சிட்டேன்னா வெயிலில் கருக மாட்டேன், எத்தனை வெயில் வந்தாலும் கருக மாட்டேன், அந்த அளவுக்கு முளைச்சாச்சு. அப்போ இறைவன் காமிச்சார், இத்தனை கஷ்டத்துலேயும் பால் பிடிச்சி கதிராக நிற்கக்கூடியது, கஷ்டத்துலேயும் நிற்கக்கூடியது, காப்பாத்தி 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 வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஏமாற்றங்கள் தெரியாது, தோல்விகள் தெரியாது, துவளல் தெரியாது. முதல் செமஸ்டர்லேருந்து தொடங்கிடுறோம், முதல் நாள்லேருந்து தொடங்கிடுறோம். ஒத்தொத்த நபரும் சொல்லிக்கோ, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், என்னுடைய கையில் பேனாவை கொடுத்து இறைவன் எத்தனையோ பேருடைய தலையெழுத்தை செம்மையாக்கணும்னு அனுப்பியிருக்காரு. தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் நமக்கு இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவே இறைவனுக்கும் நம்ம மேலே இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா, பார்த்து பார்த்து நல்ல தாய் தகப்பனுக்கும் நல்ல சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஆசிரியருக்கும் நடுவில் ஒரு குழந்தையை நான் அனுப்புகிறேன், கண்டிப்பாக இந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை மிக பொறுப்போட கழிச்சுட்டு வருமே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தூக்கி வீசிட்டு வராது அப்படின்னு தெய்வம் முழுமையான உன் மேல அன்போடையும் பெருங்கருணையோடையும் அங்கே காத்துட்ருக்கார். அப்போ உங்களை நீங்களே ஏமாத்திக்கும் போது இறைவனையும் எல்லாரையும் சேர்த்து ஏமாத்துறோம். வந்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு பிரின்சிபல் மேம் சொன்ன விண்ணப்பத்தோடு இன்னொரு பெரிய விண்ணப்பம் நான் வைக்கிறேன். கஷ்டமான காலங்களுக்குள்ள குழந்தைங்க போகிறாங்க, எங்கள் காலம் எங்கள் காலம் எங்கள் காலங்கிறத கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். நம்ம காலத்தில் கவனம் சிதறதுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறது சத்தியம். திரும்பின பக்கம்லாம் நீ உருப்பட்டுருவியான்னு பார்க்குறதுக்காக எல்லாம் எல்லாரும் நிற்கிறாங்க. ஊடகங்களா கையில் வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் ஃபோனாக எதுவும் நீங்கள் வாழணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கையில் இருக்கக்கூடியது டபுள் எட்ஜ்டு வெப்பன்னு சொல்லுவோம், ரெண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி. விஞ்ஞானம் வேணும், கத்தி தான். இந்த விஞ்ஞானத்தை வச்சு யாருக்கோ ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக கொடிய நோயை அறுவை சிகிச்சை செய்து அவர்களை நீங்கள் நிவாரணமும் கொடுக்கலாம், பத்து பேருடைய உயிரையும் எடுக்கலாம். இதுதான் இந்த விஞ்ஞானம். திஸ் இஸ் யுவர் டெக்னாலஜி, திஸ் இஸ் யுவர் இன்ஜினியரிங், அண்ட் திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன். ஆனால் கொடுத்துட்டார் அப்பா அம்மா இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. வீட்டுக்கு திரும்பி வரும்போது முகம் சோர்வாக இருக்குமே ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லாதீங்க. வாராமல் வந்த மாமணி போல பெற்ற குழந்தை, நம்ம கைவசம் 18 வயசுல கொண்டு வந்து கொடுத்துருக்கு இறைவன். இனி இந்த குழந்தை இன்னொரு 4 வருஷம் விரல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா 1000 பேருக்கு முன்னால தலைவனா போற பொறுப்பு அந்த குழந்தைக்கு ஏற்க கொடுத்துரும். முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அமிலத்தை கொட்டின மாதிரி சீத்துன பொங்கி விழும். அது அந்த வயசு, அந்த வயசுல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் தான். அம்மா அப்பா கிட்ட அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். ராத்திரி படுக்கும்போது கண் கசிய, எதுக்காக இப்படி அம்மா கிட்ட கத்துனேன், ஏன் அப்பாவை இப்படி பேசினேன் அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்படுற குழந்தைங்க தான் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் முள் பலா மாதிரி வெளியில் முரட்டுத்தனமாக எல்லாம் அடிக்கணும், ஏன்னா அப்படி தானே பார்க்குறாங்க ஊடகங்களில், உள்ளுக்குள்ள பலா மாதிரி இருக்கும். நமக்கு தான் பொறுமை வேணும், நமக்கு தான் அன்பு வேணும். இந்த முரட்டு பலா தோலுக்கு தாண்டி உள்ளுக்குள்ள இனிமையான சுளைகள் இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எத்தனை கத்துனாலும் பரவாயில்ல, அது வயசு. அதை விட எப்படியும் ஒரு 30 வயசு பெரியவங்க இல்லையா நாம். ஒரு நாள் முகம் வாடி இருந்தாலும், இல்லை உங்ககிட்ட பேசாமல் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு போய் கதவை அரைஞ்சு சாத்தினாலும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. தாயும் தகப்பனும் கூட நின்னே ஆகணும். எங்கள் காலகட்டங்களில் எங்கள் அப்பா கண்டிப்பாக சொன்னதில்லை, நீ 200க்கு 200 வாங்கலை அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் கலீகு கேட்டால் நான் என்ன சொல்வேன், உங்கள் அத்தை பொண்ணு கேட்டால் நான் என்ன சொல்வேன், சித்தி பையன் கேட்டால் என்ன சொல்வேன், உன்னை குழந்தையா பெற்றதே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் தந்தையர்களும் மார்க்கை வச்சு குழந்தைங்களை அளக்கிறதுன்னு ஒரு விதமான ஒரு நூதனமான மனநோய்க்குள்ளே வந்துட்டோம். இருந்துட்டு போட்டோம், அந்த காலத்துக்குன்னு அந்த காலத்தோடு வரும், கொஞ்சம் அரவணைச்சு போகிறோம். குழந்தைகிட்ட அன்பான வார்த்தைகள் இல்லையா, நமக்கு இருக்குல்ல, நம்ம நெஞ்சு கொள்ளாத அன்பான வார்த்தைகள் இருக்குல்ல, சொல்லி பழகும். அது கொஞ்சம் குரல் ஓங்கினா கூட, இல்லை குரல் ஓங்கினா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீ ஏதோ பேசிட்டு இறங்கி போயிடுறம்மா, நீ போனதுக்கப்புறம் உனக்கு போய் பகிர்ந்து கொள்றதுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அம்மாவுக்கு இந்த திருப்பி திருப்பி பார்த்தா 4 செவரும் அப்பாவும் உன் தங்கையோ தம்பியோ தான் இருக்காங்க. கண்ணு அன்னைக்கு பூரா கலங்கிட்டே நிற்குதுப்பா,
அடுத்த தடவை நீ வந்து நின்று எதுவுமே நடக்காத போது மாதிரி பேசும்போது மனசில் ஒரு விரக்தி வருதுமா? சொல்லிடுங்க. மனசில் இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் வருத்தத்தையும் நிற்க வச்சு கையை பிடிச்சி கண்ணை பார்த்து சொல்லுங்க. குழந்தைக்கு புரியும், ஆனால் புரியற மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுங்க, இது முதல் விண்ணப்பம். சொல்லி முடிச்சிட்டிங்களா? சாப்பிடாம வந்தானா? ஏதோ பிரச்சனை, பிரச்சனைகளை மட்டுமே குவிச்சு வச்சிருக்கக்கூடிய வீதி. காலுக்கு தங்கத்தால செருப்பு போட்டு நம்ம குழந்தைய அனுப்பிச்சாலும் அனுப்ப வேண்டிய வீதியில கல்லும் முள்ளும் கையிலையும் காலையும் கீறும் அப்படின்னா வீதியையும் சுத்தம் பண்ணணும், வீட்டையும் சுத்தம் பண்ணணும், வேற வழி இல்லை. குழந்தைய பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்டீங்களா? அடுத்தது ஏதாவது ஒரு பொறுப்பை தயவு செஞ்சு வீட்டில் கொடுங்க. வீட்டில் பொறுப்பு கொடுக்கலனா நாடு பொறுப்பு கொடுக்கும்போது வாங்கக்கூடிய வலு கையில் இருக்காது. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் கிளாஸுக்கு போனோமா டேபிளை நகர்த்தி வைக்கணும், சேரை நகர்த்தி போடணும், அதுக்கு அதுக்குன்னு தனித்தனி குரூப் வச்சுருப்பாங்க. கிளீனிங் குரூப் அப்படின்னு சொன்னால் சீவக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டில் எத்தனை பணக்காரங்க வீட்டு குழந்தையாக இருந்தாலும் தொடப்பு கட்டையை எடுத்துகிட்டு கிளாஸை க்ளீன் பண்ணணும். ஒன்று டெஸ்க் எடுத்து போடும், ஒன்று பிளாக் போர்டை க்ளீன் பண்ணும், ஒன்று குடிக்கிறதுக்கு தண்ணியே ஒரு அண்டாவில் கொண்டு வந்து வைக்கும். இதெல்லாம் இருந்த வகுப்புகள். இப்போ என் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது, இப்படித்தானே ஆண்டவனை கேட்குறோம். நம்மளுடைய பிரார்த்தனையில் ஒரு நேர்மை வேண்டாம். என் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு கேளுங்க, அதில் ஏதோ கொஞ்சம் நேர்மை இருக்குது. என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன வாழ்க்கை? இது என்ன பிரார்த்தனை? குழந்தைக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிவையும் முதுகெலும்பையும் கல்வி கொடுத்துருக்கு. வீட்டில் அவங்க அந்த குழந்தை வளர்ந்துருக்கக்கூடிய ஒழுக்கம் கொடுத்துருக்கு. வீட்டில் அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொடுத்துருக்கு. என் குழந்தைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கூட இறைவனேன்னு கேட்போமா? அதை விட்டுட்டு என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது. அப்போ இரண்டாவதாக வீட்டில் பொறுப்பு கொடுங்க, ஏதோ ஒரு பொறுப்பு. இந்த வயசு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக பண்ணி ஆகும். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிற்கும், இல்லைன்னா பேப்பர் திருத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். வீட்டில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க. அன்பு காமிக்கிறத பற்றி அச்சமே இல்லைப்பா. அன்பு கண்டிக்கும், அன்பு தண்டிக்கும், அன்பு தப்ப தப்புன்னு சொல்லும், ஆனால் அன்பு தப்ப தப்புன்னு சரியா சொல்லும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.